இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மாமல்லபுரத்தில் இருக்கிற இந்தியாவிலேயே பெரிய ஒரு சீஷெல் மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம். இதை பற்றி ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது மாமல்லபுரத்தோட என்ட்ரன்ஸ் பிளேஸ்லேயே இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இந்த மியூசியமுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அப்படி தான் இருந்துச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து காம்போ பேக் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. 300 ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிங்கன்னா ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ நல்லா உள்ளே என்ட்ரு ஆனோடனே உங்களுக்கு வாட்டர் ஃபால் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க, செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். டிக்கெட் வாங்கினோடனே நாங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா டைனோ பிளேஸ். ஏன்னா இங்கே வந்து நான் நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இங்கே ரொம்ப அட்ராக்டிவாகப்பட்டது. ஏன்னா நமக்கு சீஷெல் பற்றிலாம் அவ்வளோ ஐடியா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது டைனோ பிளேஸு தான் போகணும்னு ஆசைப்பட்டு வந்தது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய பாரிஸ் டவர் மாதிரி ஒன்று செட் பண்ணியிருந்தாங்க, ஆர்கிட் கேம்ஸ்லாம் இருந்துச்சு. தென் த டைனோசர் மியூசியம் உள்ள என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இந்த மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்லை. ஒரு யூனிவர்சல் கிங்டமில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக அதை வந்து அனிமேட்ரானிக்ஸ் கான்செப்டில் டிசைன் பண்ணியிருந்தாங்க. லைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்டு, அதோடய மவுத்து, டெய்லு, ஹேண்டு இதெல்லாமே ஒரு மூமெண்ட்லேயே இருந்துகிட்ருக்கும். பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப ரிலேட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து லைக் அனிமேஷன்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பாங்க, மூவியில் பார்த்துருப்பாங்க. பட் தொட்டு பார்த்து விளாட்றதுங்கிறது ஒரு ஒரு ஸ்டெப் ஹெட்டாக இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ பசங்களுக்கு இது கண்டிப்பாக ரொம்ப வேல்யூபுளாக இருக்கும். எல்லா வகையான டைனோசர்ஸும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பட் நமக்கு மெயினாக ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுற மேஜரான ஒரு டைனோசர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பசங்க தான், குட்டி பசங்கள்லாம் பயப்படவும் செஞ்சாங்க, பெரியவங்களாம் அதோட சேர்ந்து விளையாடவும் செஞ்சாங்க. நல்லா இருந்துச்சு. டீரெக்ஸு, டீரெக்ஸோட குட்டி பாருங்கள், அதோட மூமெண்ட்டை பாருங்கள், அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. லைக் வந்து கை அசைஞ்சிக்கிட்டே இருக்கிறது, வாயிலிருந்து சவுண்டு வர்றது, அந்த சவுண்டெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு கிரைண்டிங்கான ஒரு சவுண்டு. எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து அதோட டெக்ஸ்சர் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு, ரொம்ப கிளியராக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டைனோசர் ஸ்பீசிஸு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த டீத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரஃப்பாக இருக்கிறது, ஹேண்டோட மூவ்மெண்ட்டு, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு ஒவ்வொரு டைனோசருக்கும் என்ன மாதிரி சவுண்டு கொடுக்குமோ அந்த சவுண்டு தான். சும்மா ஏதோ ஏனாவதானே ஒரு சவுண்ட்லாம் அவங்க கொடுக்கல, பர்டிகுலர் டைனோசர் என்ன மாதிரியான சவுண்ட் கொடுக்கும் நல்லாவே பண்ணியிருந்தாங்க, நீட்டாக இருந்துச்சு. ராப்டர்ஸ் உண்மையிலே நான் எக்ஸைட் ஆன பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. தென் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிளான்டிட்டர்ஸ் கான்செப்டில் நிறையாவே வச்சுருந்தாங்க. லைக் வந்து டெமட்ரோன் ஒன்று, தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாலாக இருக்கும்ல, டாலாக இருக்கிற டைனோசரு, இது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக எனக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு அது ரிலேட் பண்ணிப்பாங்க நினச்சிப்பாங்க. டிவியில் பார்த்ததும் ஃபோட்டோ இமேஜஸ்ன்னு சொல்லி பார்த்ததை நம்ம வந்து நேரில் தொட்டு போய் பார்க்குறது லைவாக கிடையாது அட் த எண்ட். பட் அஸ் ஆஃப் ஒரு அந்த அனிமேட்ரானிக்ஸுங்கிற கான்செப்டை வச்சு அவங்க கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்க முடியுதுல்ல பசங்களுக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்னா அவங்க படித்தது பார்த்ததை வந்து கொஞ்சம் நேரில் பார்க்குற ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான், ஜுராசிக் பார்க்கு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு நாலேஜபிளான ஒரு மியூசியம் சொல்லலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு சீஷெல்ஸ்லாம் வச்சு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பார்க்கை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து உள்ளே போயிருந்தோம். கொஞ்சம் டார்க்கான ஸ்பேஸ் தான், என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே இன்டீரியர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீஷெல்லே டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைக் அங்கே தொங்குற லேண்டனாக இருக்கட்டும், பெரிய ஒரு சிங்கப்பூர் லயன் ஸ்டாச்சு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷெல்லிலே டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ
நம்பர்ஸ் ஆஃப் சீஷெல்ஸ் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக சீஷெல்ஸ்லேயே டிசைன் பண்ண ஒரு சிங்கப்பூர் லயன் ஸ்டாச்சு. தென் இங்கே இருக்க ட்ரீஸு, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லைக் ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு டிசைன், இதெல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சீஷெல்லுங்கிறதுனால அந்த சீயோட தீம்லேயே வந்து இது எல்லாமே டிசைன் பண்ணியிருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ டிசைன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. தென் இதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க. லைக் வந்து சிம்பிள் பேலஸ் செட்டப்னு சொல்லலாம் வச்சிங்கன்னா, அங்கேருந்து நம்ம அந்த லேண்டன்ஸ் டிசைன்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ நல்லா தெரியும் உங்களுக்கு, கலர்ஸ்லாம் கலர் கலராக ஷெல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். சீஷெல்லை பற்றி நான் இவ்வளோ சீஷெல்ஸ் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. சீஷெல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மியூசியம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் தென் இதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு இன்டீரியர் செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அந்த இன்டீரியர் வழியாக நீங்கள் போனீங்கன்னா லைக் வந்து மினரல்ஸ், தண்ணிக்குள்ளே கடலுக்கு அடியில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாம் வந்து மினரல் ராக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத ஒரு சின்ன செட்டப்பில் பண்ணியிருந்தாங்க. அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேவு, அந்த கேவில் வந்து ஷெல்ஸு இதெல்லாம் வந்து பதிச்சு வச்சிருந்த மாதிரி ஒரு டிசைன் அந்த கேவில் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி ராக் மினரல்ஸை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. ஆனால் இங்கே போனப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம், லைக் வந்து எவ்வளோ சின்ன பசங்க வந்து கனெக்ட் பண்ணி அதை பார்த்துக்கிறாங்க, தென் பெரியவங்கள்லாம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறது ஒரு நல்ல நாலேஜபிளான ஒரு மியூசியம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிற வழியில் ஒரு சின்ன ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கொய் ஃபிஷ்ஷெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. தென் அப்படியே நாங்கள் ஒரு மியூசியம்குள்ளே என்டர் ஆனோம். அந்த மியூசியம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஷெல்லுக்கான ஒரு பேலன்ஸ்டான அவ்வளோ மியூசியம், இவ்வளோ கலெக்ஷனாக அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருந்துச்சு. தென் வந்து கலெக்ஷன் ஆஃப் சீஷெல் ஸ்டாம்ப்ஸ், அதாவது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து சீஷெல்ஸ் வந்து ஹானர் பண்ணியிருப்பாங்கல்ல ஸ்டாம்ப் மூலமாக, அது தென் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸு, தென் புக்ஸ் கலெக்ஷன்ஸ், இது எல்லாமே அங்கே அழகாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வாவ் ஃபீல் வந்துச்சு, சீஷெல்லையும் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அங்கே நிறைய கலெக்ஷன்ஸு நிறைய எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 கேலரிஸாக டிவைட் பண்ணி அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் ஒரு இன்னொரு பார்ட்டுக்கு போகலாம் போகும்போது அங்கே கெஃபே ஒன்று பார்த்தோம். கெஃபே கூட பார்த்திங்கன்னா சீஷெல் ஸ்டைல்லே வந்து அந்த இடத்த டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ஆக்டோபஸ் இருந்துச்சு. தென் இதுதான் அந்த மாமல்லா ஃபிஷ் மியூசியம், இங்கே தான் போனோம். அங்கே நிறையா வந்து பார்த்திங்கன்னா மெரைன் ஃபிஷ்ஷஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அக்வாரியமில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீமோ ஃபிஷ்ஷு, பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ஹனிமூன், இந்த மாதிரி எல்லாமே நிறையா அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா பியல் மியூசியம். பியல் மியூசியம் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடியே ஐ லவ் மாமல்லபுரம்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபோட்டோஷூட்டுக்காக. தென் ஒரு சீ ஹார்ஸ் ஸ்டாச்சு வேறு லெவலாக இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீஷெல் உள்ள ஒரு முத்து இருக்கிற மாதிரி. ஸோ இது வழியாக தான் நம்ம என்ட்ராகிற மாதிரி இருக்கும் அந்த பியல் மியூசியம்குள்ளே. அதுவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ பேர்ல் கலெக்ஷனா, பேர்ல இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி மாதிரி ஒரு பியர்லேயே வந்து கத்திக்கு ஒரு செட்டப்பு, அப்புறம் எலிசபெத் குயின் க்ரோனில் வந்து பியர் செட்டப்பு இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ரெப்ளிகேட் தான் அதெல்லாம்.
மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ தண்ணிக்குள்ளே போய் எப்படி முத்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் இதுவும் இருந்துச்சுங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி முடித்து வந்ததுக்கப்புறம் மாயா பஜார்னு ஒரு வச்சுருந்தாங்க. இது வந்து சின்ன ஒரு ஷாப்பிங் ப்ளேஸ் மாதிரி. ஒரு 20 ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு வீட்டோட டெக்கரேட்டிவ்ஸாக இருக்கலாம், கீ செயின்ஸாக இருக்கலாம், ஒரு கிஃப்ட் கொடுக்குற இடம் இதாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் ஒரு ஷெல்லில், அதாவது ஷீஷெல்லில் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் வாட்டர் பாட்டில்ஸ் கூட இருந்துச்சு உங்களுக்கு. தென் பேர்ல்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, லைக் வந்து ஜுவல்லரிலாம். எனக்கு தெரிஞ்சு அங்கே இயர்ரிங்ஸ்லாம் வந்து 650 ருபீஸ்க்குலாம் கிடச்சிச்சு. ஸோ நல்ல பிளேஸு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் ஆர்கேட் கேம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு, நாங்கள் போகாது. பட் கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு. இங்கே வந்து 1 ஹவருக்கு மேலே பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. பட் நாங்கள் வந்ததே பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் ஹவர்ஸில் தான் வந்துட்டோம். ஆர்கேட் கேம்ஸில் போகிற அளவுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. வி ஸ்டார்டட் டு மூவ் அவுட். இது தாங்க இந்தியா சீஷெல் மியூசியம். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது. இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பசங்களுக்கும் ஒரு நாலேஜபிள் விஷயமா இருக்கும். தேங்க்யூ.